ஸ்ரீ ஜானகிராம் ஹோட்டல்ஸ் செட்டிநாடு உணவு திருவிழா. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் உள்ள மாவடி துளுக்கர்பட்டியில் தினமும் சாகசம் செய்து பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள். ராதாபுரம் தாலுகா துளுக்கர்பட்டி கிராமம் ரெண்டு மாவடிக்கும் துளுக்கர்பட்டிக்கும் இடையில் ஒரு ஆறு இருக்குது. எங்கே போனாலும் இந்த ஆற்றை கடந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. ஒரு பாலமே இல்லை. பிள்ளைங்க வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் வந்துட்டுருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும் இந்த ஆற்றை தாண்டி தான் துளுக்கர்பட்டிக்கு வர வேண்டியதாக இருக்குது. ஒரு பஸ் வசதிக்குமே அப்படி தான். ஆறு மாதமாக ஆச்சு, இன்னும் வந்து பாலம் கெட்டலை, ஜாங்ஷன் ஆயிருக்கு. ஆனால் ஒரு அதிகாரி எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க, ஆனால் அதுக்கான நடவடிக்கை ஒன்றுமே எடுக்கலை. பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் போகிறாங்க. சில டைம் கீழேயும் விழுந்ததாங்க ஆற்றுக்குள்ளே. அதனால் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. படிப்பு வந்து இதனால் கெட்டு போகுது. ஆற்றுல வெள்ளம் வந்துட்டால் அந்த சைடு போக முடியல ஸ்கூலுக்கு. பிள்ளைங்களோட படிப்பு கெட்டு போகுது. அதனால் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து துளுக்கர்பட்டி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊருக்கு வந்து தண்ணி வந்துட்டுனா எங்களால் ஸ்கூலுக்கு போக முடியாது. இப்போ அரையாண்டு பரீட்சை வேறு வருது. அரையாண்டு பரீட்சை வந்துட்டுனா அப்புறம் டெஸ்ட்லாம் எழுத முடியாது. அப்புறம் எங்களை மழை காலத்துலலாம் ஆற்றுல வெள்ளம் வந்துட்டுனா போக முடியாது. இடுப்பழகு தண்ணியில் தான் நாங்கள் போகிறோம். புக்கெலாம் நனையுது. புக்கெலாம் நனைஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை காய வச்சு தான் படிக்கோம். காய வச்சு நாங்கள் அப்படி எத்தனை நாளைக்கு படிக்க, எங்களால் படிக்கவே முடியலை. நிறைய தண்ணி கிடக்கு. அதனால எங்களுக்கு கண்டிப்பாக பாலை வேணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி கிடக்குது. இங்கே அரையாண்டு பரிசெல்லாம் ஒருத்தவங்களுக்கு நாங்கள் தண்ணியில் நனைஞ்சி போகிறது. சில பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் வருது, உடம்பு சரி வருது. ஆஸ்பத்திரிக்கு கூட எங்களால் போக முடியல. ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே தண்ணி கிடக்கு. எப்படி போகணுன்றது, அப்படி போகலான்னு பார்த்தா அப்படி ரோடு சரியில்லை. அதனால எங்களுக்கு கண்டிப்பாக பாலை வேணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லையே, அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டு போனால் நாங்கள் எப்படி கூட்டு போக முடியாது? கூட்டு போக முடியாது. அவங்களுக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போனால் ஆற்றுல தண்ணி எப்படி கூட்டு போவோம்? அப்படி போகலாம் பார்த்தா அங்கே ரோடு சரியில்லை. அரையாண்டு பரீட்சை வேறு வருது. அரையாண்டு பரீட்சைக்கும் லீவு போட முடியாது. இப்போ அம்மாமார்கள் தான் எங்களை தூக்கி கொண்டு போய் விட்டுறாங்க தண்ணியில். அப்படி அவங்க எத்தனை, அவங்களும் வேலைக்கு போக வேண்டாமா? நாங்களும் ஸ்கூல் போனோம், அவங்களும் வேலைக்கு போகணும். எங்களால் தடுமாறி தடுமாறி இந்த பாட்டிமார்கள்லாம் கீழே விழுதாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் கீழே விழுதாங்க. அவங்களாம் கீழே விழுந்தா ஆஸ்பத்திரிக்கு கூட தூக்கிட்டு போக முடியாது. எப்படி எங்களால் தூக்கிட்டு போக முடியாது? அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக பாலம் வேணும். துளுக்கர்பட்டி மாவட்டிலேருந்து பேசுகிறேன். மாவடிக்கும் துளுக்கர்பட்டிக்கும் இடையில எங்களுக்கு வந்து ரோடு வசதி, பாலம் வசதி வேணும். இங்கேருந்து போகிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பஸ் ஏறதுக்குனாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டல்னாலும் சரி, ஒரு ஒரு அத்தியாவசிய வேலைனாலும் சரி, நாங்கள் வந்து துளுக்கர்பட்டிக்கு தான் போக வேண்டியது இருக்குது. எங்களுக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள்லாம் ரொம்ப லேட்டாகி போகிறாங்க. ஸ்டடி ஃபாயில் ஆகுது. இந்த ஆற்றுல தண்ணி வந்ததுன்னா நாங்கள் இங்கேருந்து கடந்து தான் கொண்டு போய் கொண்டு விட வேண்டியதாக இருக்குது. மழை நேரத்தில் ரொம்ப சங்கடம். வேலைக்கு போகிறவங்கள்லாம் பிள்ளைகளை விட்டதுக்கு அப்புறம் தான் வேலைக்கு போகணுங்கிற சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்கு. அதனால் எங்களுக்கு பாலம் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். பிள்ளைங்க ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ பத்து நாள் லீவும் கழிஞ்சு இப்போ தான் ஸ்கூலுக்கே நேற்று இன்றைக்கி தான் போயிட்டுருக்காங்க. நான் அடுத்தலையும் தண்ணி நிறைய வருதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தயவுசெய்து இந்த பாலத்தை மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தந்தால் எங்களுக்கு ரொம்ப வசதியாகிட்டு இருக்கும். போன ஒரு வருஷம் ஆகுது அடிக்கல் நாட்டி, இன்னும் எங்களுக்கு
அது பாலம் போட்டு தரல. ஓட்டு கேட்கும்போது நாங்கள் கண்டிப்பாக போட்டு தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னும் ஒன்றும் ஆனால் பாலம் போட்டு தர மாதிரி தெரியலை, மூச்சு விடாமல் இருக்கிறாங்க. இன்னும் அடுத்தாலையும் தண்ணி வந்துட்டு இன்னும் உடம்பு சரியில்லைனா கூட ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போக முடிய மாட்டேனுக்கு, ஒன்றும் செய்ய மாட்டேனுக்கு. இங்கேருந்து வள்ளியூர் சுற்றி போகணும்னா 10 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியது இருக்குது. ரோடு சரியில்லாமல் இப்போ ஃபுல்லாக ஆக்சிடென்ட் தான் ஆகிட்டு இருக்கு அந்த சைடில். வலிக்கு வலிக்கு விழுது தாரே இல்லை, தார் ரோட்டில் அவ்வளோ மோசமாக இருக்குது ரோடு. எங்களுக்கு அந்த ரோடும் பாலமும் வந்தால் உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும்.